கிரிக்கெட் சிறுகளுக்கான் போனக்கம் நேற்று தினத்திலே ஐசிசி உமன்ஸ் டி20 வேர்ல்ட் கப் 2023 ஃபர்ஸ்ட் மேட்ச் நேற்று தினத்திலே நியூலாண்ட்ஸ் கேப்டவுன் மைதானத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இலங்கை அணிகள் தான் விளையாடியிருந்தது. போட்டியை நடத்துகின்ற நாடு என்ற அடிப்படையில் சவுத் ஆப்பிரிக்கா அணி நேற்று தினத்திலே வெற்றிக்காக களம் காட்டியிருந்தது. இலங்கை அணியும் தாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்ற ரீதியிலே நேற்றைய போட்டியில் விளையாடியிருந்தார்கள். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது. சவுத் ஆப்பிரிக்கா அணி முதலாவதாக பந்து வீச்சை தீர்மானம் இலங்கை அணி முதலாவதாக துடுப்பாட்டத்தில் ஈடுபட்டது. இலங்கை அணியின் ஆரம்ப விக்கெட் இணைப்பாட்டமாக மாதவி மற்றும் சாமரி அத்தப்பட்டு விளையாடியிருந்தார்கள். 28 ஓட்டங்களில் மாதவி ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். அதன் பின்னராக சாமரி அத்தப்பத்து மற்றும் பிஸ்மி குணரத்னவின் இணைப்பாட்டம் தான் இலங்கை அணிக்கு மிகச்சிறந்த ஒரு ஓட்ட இலக்கை எடுத்துச் செல்வதற்கான அத்திவாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. 114வது ஓட்டத்தில் தான் 2வது விக்கெட் இழக்கப்பட்டிருந்தது. மிகச்சிறப்பாக நேற்றைய போட்டியிலே விளையாடியிருந்தார். இலங்கை மகளிர் அணியின் கேப்டன் சாமரி அத்தப்பத்து 50 பந்துகளில் 68 ஓட்டங்கள் 12 பவுண்டரிகளை அடித்து உலாசியிருந்தார் சாமரி அத்தப்பத்து. 34 பந்துகளில் 35 ஓட்டங்களை நிதானமாக பிஸ்மி குணரத்ன பெற்றுக் கொடுக்க 129 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 20 ஓவர்கள் முடிவிலே 4 விக்கெட் இழப்பிற்கு இலங்கை மகளிர் அணி. 130 என்கின்ற இலக்குவான இலக்கை துரத்திய தென்னாப்பிரிக்க மகளிர் அணி ஒரு கட்டத்தில் வெற்றி பெறுமோ என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இலங்கை அணியின் பந்து வீச்சு மிக மிக சிறப்பான முறையிலே நேற்றைய தினத்தில் காண்பிக்கப்பட்டது. மிகச்சிறப்பான முறையிலே இலங்கை அணி சார்பாக பந்து வீசியிருந்தார்கள் சுகந்திகா குமாரி, இனோகா ரணவீரம் மற்றும் வசதி ரணசிங்கே. சுகந்திகா குமாரி 2 விக்கெட்டுகளையும் வசதி ரணசிங்கே 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்த இனோகா ரணவீரவின் சூழலில் 3 விக்கெட்டுகள் இலங்கை அணிக்கு கிடைக்கப்பெற்றது. மிக மிக சிறப்பாக பந்து வீசிய இலங்கை அணி 126 ஓட்டங்களுக்குள் தென்னாப்பிரிக்க மகளிர் அணியை கட்டுப்படுத்தி 3 ஓட்டங்களால் வெற்றியை நேற்றைய முதலாவது போட்டியிலே சுவைத்துக் கொண்டது. அதிர்ச்சி தோல்வியை அன்பளிப்பாக வழங்கியிருந்தது போட்டியை நடத்துகின்ற தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு. மிகச்சிறப்பானதொரு போட்டியாக நேற்றைய போட்டி காண்பிக்கப்பட்டது. இலங்கை மகளிர் அணி மிகச்சிறப்பான முறையில் நேற்றைய போட்டியில் விளையாடியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியிலே 68 ஓட்டங்கள் இலங்கை சார்பாக குவித்த இலங்கை அணியின் வீராங்கனை சாமரி அத்தப்பத்து போட்டியின் சிறந்த வீராங்கனையாக தெரிவு செய்யப்பட்டார். இலங்கை மகளிர் அணி தனது 2வது போட்டியிலே வருகின்ற 12 தேதி பங்களாதேஷ் மகளிர் அணியை எதிர்கொள்ளவிருக்கிறது. இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெறுமா என்பது பற்றிய உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்லேயே பதிவு செய்யுங்கள். இன்னும் ஒரு வீடியோவிலே உங்களை சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.